தோழர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம வந்து திறனாய் அரங்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஆய்வு நூல் குறித்து நம்ம உரையாட போகிறோம் எனக்கிட்ட எப்பயுமே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக சிறப்பு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்று தொடர்ச்சியாக வாசிக்கிறார்களா அவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் சிறப்பாக பாடம் நடத்துகிறார்களா ஏதாவது கட்டுரைகள் அது சார்ந்து புனைவு ஆ புனைவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிவங்களில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்களா இப்படியான பல கேள்வி இருக்கு அது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு முதுகலை படிப்புலையும் சரி குறிப்பா குறிப்பாக ஆய்வு மாணவர்கள் ஏன்னா வந்து தமிழ் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் புதிய புதிய வடிவங்களுடைய பாடுபொருளுடைய தொடர்ச்சியை இயங்கிக்கிட்டே இருக்கு அப்ப இந்த சூழல்ல இன்னைக்கு ரொம்ப காத்திரமாக தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிற நல்ல தலைப்புகளில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஆய்வாளர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஏதோ விட்டு எண்ணக்கூடிய சில ஆய்வாளர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய ஆய்வை வந்து ஆஹ் நிகழ்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போதே படைப்பு இலக்கியங்களையும் ஆய்வு சார்ந்த கட்டுரைகளும் தொடர்ச்சி எழுதிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு தலைமுறையில் இருக்கிறவங்க ஏன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு 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 கல்லூரியில தமிழ் துறையில ஒரு ஆசிரியரை எடுக்கிற போது அந்த ஆசிரியர் நல்ல வாசிப்பு பின்புலத்தோட வந்திருக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு ஏன்னா ஆய்வு என்பது இன்னைக்கு ஒரு சடங்காக நிகழ்கின்ற ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில அண்மையில வந்த மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூலாக நாம வந்து குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா தொல்காப்பிய வழி திறனாய்வு என்கிற நூல் இந்த நூலில் வந்து ஒரு ஐந்து பயனாக்க கட்டுரைகள் அதாவது நம்ம நம்மகிட்ட இருக்கிற ந மிக சிறந்த பேராசிரியர்கள் வந்து குறிப்பாக தமிழவனாக இருக்கட்டும் கா பூரணச்சந்தனாக இருக்கட்டும் கார்த்திகை சிவத்தம்பி அப்புறம் வந்து கைலாசபதி கி நாச்சிமுத்து அப்புறம் அப்படியே நிறைய ஒரு ஒரு மரபு இருக்குது பஞ்சாங்கமய்யா நிறைய வெவ்வேறு மானுடவியல் சார்ந்தும் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அரசு சாரு சிலம்புனா செல்வராசையா பக்தோச்சல பாரதி பா ஆனந்தகுமார் இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லலாம் ஸ்டீஃபன் சாரு நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா மரபையும் நவீனத்தையும் இணைப்பதற்கான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ் சமூகத்தில் உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க தொடர்ச்சியை அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கும் பணி நிறைவு பெற்ற பின்னாடியும் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அந்த அடிப்படையில் சண்முக விமல் குமார் இவர் வந்து திராவிட பள்ளிகழகத்தில் குப்பத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் குப்பத்தில் இருக்கக்கூடிய திராவிட பள்ளிகளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு மாணவர் அவர் வந்து இந்த கட்டுரைகளில் வந்து மிக சிறப்பான காத்திரமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோட்பாடுன்னு சொல்லக்கூடக்கூடிய குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இலக்கியங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த இக்கால இலக்கியங்கள் இந்த இலக்கியங்களில் தொல்காப்பிய வழி சார்ந்த ஒரு திறனாய்வை முன்வைத்து நம்மளால் ஆய்வு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை சாத்தியப்படுத்திருக்கிறாரு சண்முக விமல்குமார் அவர்கள் இதில் இருக்கக்கூடிய ஐந்து கட்டுரைகளும் தொல்காப்பிய வழியில் தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சுட்டு சமகால இலக்கியங்களுக்குள்ள ஒரு ஆய்வை நிகழ்த்திருக்கிறார் இரு இது ஒரு ஒரு விதமான பரிசோதனை முயற்சின்னு கூட சொல்லலாம் இதுக்கு இந்த ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்கு எந்தெந்த புத்தகங்கள் கட்டுரைகள் எந்த பேராசிரியருடைய நூல் கட்டுரைகள் வந்து எனக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அதையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியான ஒரு மிகச்சிறந்த இந்த திறனாய்வு நூல் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நூல் இது இந்த நூலை வந்து பரிசல் பதிப்பகம் வந்து வெளியிட்டு சென்னையிலேருந்து பரிசல் பதிப்பகம் ரொம்ப பாராட்டத்துக்குரிய ஒரு தகுந்த ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஒரு இளம் தலைமுறைகள் சார்ந்து வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு ஒரு முன்னெடுப்பாக இந்த நூலை வந்து அவர் உருவாக்கி முதல் பதிப்பு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பக்கங்கள் எழுவத்தாறு பக்கங்கள் தான் ஏன்னா இப்போ வந்து நிறைய இந்த மாதிரியான குறு நூலை வந்து வாசிக்கிறங்கிறது இன்னைக்கு வாசகர்களுக்கு ஒரு பெரிய மனநிலையாக வந்து அமைஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் இந்த ஐந்து கட்டுரைகளும் எழுவத்தாறு பக்கங்களுக்குள்ள அடங்கியிருக்கின்றன ஆனால் அது பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்குறான் விலை வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இந்த நூலை வந்து பேராசிரியர் சேவை சண்முகம் மிக முக்கியமான தமிழில் மிகச்சிறந்த பேராசிரியர் அவருக்கு வந்து இந்த நூலை வந்து அவர் சமர்ப்பணம் செஞ்சிருக்கிறாரு சண்முக விமல்குமார் வந்து ரெண்டு பேர்களில் தன்னுடைய ஆய்வு சார்ந்தும் படைப்பிளைக்கியம் சார்ந்தும் இருக்கிறார் ஒன்று ராம் சந்தோஷ் என்கிற பேரில் இன்னொன்று வந்து சண்முக விமல்குமார் அப்படிங்கிற பேர்ல ஆனால் இவருடைய பூர்வீகமான ஊர் என்ன அப்படின்னா வாணியம்பாடி பக்கத்துல உதயந்திரம் என்கிற ஊரை சேர்ந்தவர் கவிதை கதை கட்டுரை மொழிபெயர்ப்புன்னு தொடர்ச்சியை இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு ஓவியர் நடேஷ் அவருடைய ஓவிய தொகுப்பாகத்துல அவர் வந்து பங்கேற்றவராக இருந்திருக்கிறாரு அதே மாதிரி மணர் சிற்பங்கள் செய்வதிலும் மிகச்சிறந்த கை தேர்ந்தவர் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபதில் முதல் கவிதை தொகுப்பிற்காக ஆத்மநாம் விருது பெற்றவர் ஆய்வு பணிகளுக்காக பாராசுப்ரமணியன் பேராசிரியர் பாராசுப்ரமணியன் பேர்ல கொடுக்கக்கூடிய இளம் ஆய்வரங்கர் விருதை ஆய்வறிஞர் விருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவர் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இரண்டு கவிதை தொகுப்புகளுமே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டுகள்ல யோபுரஸ்கார் விருது குறும்பட்டியலில் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறது ஒரு மிக குறிப்பிடத்தக்க விஷயம் தொடர்ச்சியாக மேலும் சிவசா அவர்களால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திறனாய்வாளராக அவர் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி கல்லூரி பாடத்திட்டங்கள்ல இவர் மொழிபெயர்ப்பு கதைகள் கவிதைகள்லாம் வந்து பாடமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா இந்த இளம் வயசுல அவரை தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இப்போ வந்து அஃப் ஜெயராஃபாதா ஃபெலோஷிப் வாங்கி அங்க ஒரு ஆய்வு மாணவராக குப்பம் பள்ளக்கழகத்துல அவர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு மொழியியல் துறையில திட்ட பணியாளராகவும் பணியாற்றிருக்கிறார் இது இந்த நூல் வந்து இவருடைய முதல் கட்டுரை தொகுப்பு பல்வேறு ஆய்வுதழ்களில் கருத்தரங்கங்களில் வாசிக்கப்பட்ட கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இது வந்து அமைஞ்சிருக்கு இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தா சொல்வெளி தவளைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவருடைய ஒரு முதல் கவிதைத் தொகுப்பு வந்திருக்கு ரெண்டாவது இரண்டாம் பருவம் என்கிற ஒரு கவிதைத் தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளிவந்திருக்கு இது எதிர் வெளியீடாக நமக்கு கிடைக்கிது ஒரு ரோண்ட் ஒரு ரோண்டு அப்படின்னு ஒரு சிறுகதைகள் தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு சீர் வளர் சீரரு ராமானந்த சித்தர் அருளிய தினப்படி குறிப்புகள் பாகம் ஒன்று அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்திருக்கு இரண்டாம் பிரதியை எழுதுதல் அப்படின்னு இன்ன பிற கட்டுரைகள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த கட்டுரைகள் வந்து அவருடைய முக்கியமான ஆக்கங்கள் தெலுங்கு மொழிபெயர்ப்பில் மிக குறிப்பிடத்தக்கவர் கண்ணீரின் நிறங்கள் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மொழிபெயர்ப்பு கவிதை தொப்பையும் அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது வந்து அவருடைய படைப்புகள் ரொம்ப வியக்கத்தக்க ஒரு வளர்ச்சி தான் இது தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த மாதிரியான புனைவு ஆபுனைவு சார்ந்து ஆய்வு சார்ந்து அவர் எழுதணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் இதில் வந்து ஒரு ஐந்து கட்டுரைகள் இருக்கிறது மிக முக்கியமான இந்த ஐந்து கட்டுரைகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து வாசிக்கக்கூடிய ஒரு கட்டுரைகளாக இருக்குது இந்த கட்டறையில் முதல் கட்டுரை என்ன அப்படின்னா அகம்புறம் நோக்கில் ஒரு நாவல் அப்படின்னு இது வந்து மிக முக்கியமாக பார்த்துருக்கிறாரு இதில் வந்து என்ன கிருஷ்ணமூர்த்தியோட அஞ்ஞாதவாசத்தின் ஆரம்ப நாட்கள் அப்படின்னு ஒரு நாவல் இந்த நாவலை எடுத்துக்கிட்டு அவர் வந்து தொல்காப்பிய வழி சார்ந்து சொல்லக்கூடக்கூடிய நாவலில் நாவல்ல வந்து அகம்புறம் அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி வந்து புரிந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருமை பண்பை அந்த ஒருமை பண்பை சார்ந்து அவர் பார்த்த பார்வை அப்புறம் வந்து நம்ம சொல்லுவோம் சுட்டி ஒருவர் பெயர் பெறார் அப்படின்னு இந்த சுட்டி ஒருவர் பெயர்கொள்ள கொள்ள பெயர் கொண்டு சுட்டப்பட்டமை அதை வந்து சுட்டப்படாமை இப்போ பெயர் சுட்டி சொல்வது சுட்டி சொல்லாமல் இருப்பது அப்படிங்கிற இந்த எதிர் சார்ந்த விஷயம் வந்து எப்படி நாவலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு ரொம்ப குறுகிய பக்கங்கள் ஆனால் இந்த கட்டுரை வந்து நமக்குள்ளே இன்றைக்கும் தொல்காப்பியம் அடிப்படையில் அகம்புறம்ங்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சமகால நாவல்களில் நம்ம பொருத்தி பார்க்கறதுக்கு எங்கெங்கே வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் இந்த கட்டுரையில் எழுதுவதற்கு எனக்கு எது காரணமாக இருந்தது அப்படிங்கிறத மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா ஒன் சிற்ரேடு இதழில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளிவந்த தமிழவன் அவர்களுடைய தொல்காப்பிய வழியில் நாவல் விமர்சனம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வாசித்ததன் வழி இந்த சிந்தனை வந்து எனக்குள்ளே ஏற்பட்டது அப்புறம் நான் இந்த கட்டுரையை எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்புறம் என்ன அப்படின்னா தமிழவனின் கட்டுரைகள் தொகுதி ரெண்டு இந்த நூல்ல வந்து அந்த அந்த கட்டுரை அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை வாசிப்பதன் மூலமாக இந்த எழுதுவதற்கான எனக்கு இந்த சாத்தியக்கூறுகள் கிடைச்சது அப்படின்னு குறிப்பிடுறாரு மிக அவர் அவர் எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுக்குள்ளே அந்த நான் பெயர் சுட்டப்படாமல் இருக்கிறது ஒருத்தர் பலராக வர்றது பலர் ஒருத்தராக வந்து நிற்கிறது அப்படிங்கிற அந்த பார்வை வந்து ஒரு புதிய பார்வையாக இருக்குது இவர் சொல்ல வர்றது என்னென்னா இன்றைக்கும் சமகாலத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாவலை எடுத்துக்கிட்டு நீங்கள் தொல்காப்பிய மொழி விமர்சனம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து இந்த ஆய்வு மூலமாக அவர் வெளிப்படுத்தி சொல்லிக்கிறார் ரெண்டாவது கட்டுரை இன்னும் முக்கியமான ஒரு கட்டுரை இதுல வந்து நாவல் எடுத்து பார்த்தாரு இதுல என்ன அப்படின்னா சொன்மை பொருண்மை விமர்சன நோக்கில் ஒரு தமிழ் கவிதை அப்படின்னு இந்த கட்டுரை இந்த கட்டுரை என்னன்னா ரொம்ப விழாவறியா ஒரு நீண்ட கட்டுரையாக எடுத்துட்டு போறாரு நிதா எழிலரசி அவங்களுடைய ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டு அது ஆய்வுக்குள்ள பாக்குறாரு இது ஒரு புதிய பார்வையா இருக்கு இதுக்குள்ள என்னன்னா முதல்ல சொன்மை பொருண்மை அப்படின்னா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன ஏன்னா சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும் தொல்காப்பியர் வந்து அதை பத்தி பேசுறாரு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த சொன்மை பொருமை குறித்த அந்த நூறு பாவை எடுத்து அதை விளக்குறாரு விளக்கும் போது என்னன்னா அதில் அது அந்த விளக்கிக்கிட்டே சொல்லுவோம் போது இந்த சொன்மைக்கும் பொருண்மைக்கும் இடையேறக்கூடிய பொருளை வந்து உரையாசிரியர்கள் சொல்லும்போது நிறைய வேறுபாடுகளோட சொல்கிறாங்க இந்த வேறுபாடுகள் ஒரு சிக்கலுக்குரியதாக இருக்கிறது இந்த பொருள் விளக்கம் அப்படின்னு அவர் அது ரொம்ப தெளிவாக விவரிக்கிறாரு அப்புறம் சேனா வரையறும் தெய்வச்சலையார் வந்து அவங்க கொடுக்கூடிய விளக்கம் என்ன சொன்மைக்கும் பொருண்மைக்கும் எடுக்கிறார் அப்புறம் தமிழவன் வழியிலான ஒரு பார்வையை வந்து இவர் அந்த கட்டுரைக்குள்ள எடுத்துட்டு போகிறார் அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா நிதா இளவரசியோடைய அந்த கவிதை அந்த கவிதை பிரதியை வந்து எடுத்து கொண்டு வந்து காட்டி இதுக்குள்ள என்ன அப்படின்னா இந்த பிரதிக்குள்ள சொன்மை பிரதி அப்படிங்கிறது ஒரு தன் உணர்ச்சியை அடையாளப்படுத்துவதாக அவர் சுட்டி காமிக்கிறார் அப்புறம் பொருண்மை பிரதி அப்படிங்கிறத பெண்ணியம் சார்ந்து இந்த கவிதையை பேசுவதாக அவர் எடுத்து எடுத்துக்கட்டுறார் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக பார்க்குறோம் அப்ப இந்த சொன்மை பொருண்மை அடிப்படையில் தொல்காப்பியம் சொன்ன சொன்மை பொருண்மை அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிதைகளை வந்து எப்படி வந்து பொருத்தி பார்க்கறது அப்படி பொருத்தி பார்ப்பதற்கான கூறுகள் எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த கட்டுரையில் வந்து அவர் பேசுகிறாரு அடுத்த கட்டுரை அப்படின்னா தனிச்சொன்மை பிரதி சொன்மை இந்த பிரதி சொன்மை தனி என்னென்னா இது ரெண்டு புதிய கலை சொற்கள் இந்த கலை சொற்கள் வந்து கலை சொற்களும் இலக்கிய உத்தியம் இதுதான் கட்டுரையோட தலைப்பு தனிச்சொன்மை பிரதி சொன்மை இரண்டு புதிய கலை சொற்களும் இலக்கிய உத்தியம் அதாவது பேராசிரியர் சிவசு அவர்கள் வந்து பயன்படுத்திய ஒரு கட்டுரையில் வந்து பிரதியின் சொன்மை சொல்லின் சொன்மை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போறார் இந்த ரெண்டு கலைச்சொற்கள் அவர் அறிமுகப்படுத்துறாரு இதிலிருந்து அந்த கட்டுரை வந்து வளர்த்தெடுக்கப்படுது ஏன்னா நம்ம பயனாக்க கட்டுரையில் என்னன்னா நீங்கள் கோட்பாடை ஒரு தியரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருத்தி பார்க்கறது இல்லை அது பயன்படுத்துறதுங்கிறது முக்கியமான விஷயம் இதுக்குள்ளே நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குது குழப்பம் வேணா தற்பாயிரத்தில் அதை பற்றி பேசுகிறார் அவர் ஒரு ஒரு கோட்பாடை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால படைப்புகளோட பொருத்தி பார்க்க பார்த்து அதை விவரிக்கிறதுங்கிறது அடிப்படையான விஷயம் அதை விவரிக்காமல் அப்படியே நம்ம பயன்படுத்தாமல் அந்த கோட்பாடை விட்டுட்டு போயிட்டோம்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே புரிந்து கொள்ளப்படாமல் நீர்த்து போயிற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இவர் கட்டுரைகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ அந்த ரெண்டு கலைச்சொருக்களை எடுத்துக்கிட்டு இவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதை எடுத்துகிட்டு போகிறார் எப்படி ஒரு ஒரு சொல்லின் சொன்மை அப்படிங்கிறது எப்படி ஒரு பிரதி சொன்மையை வந்து பாதிக்குது அது எப்படி பிரதி சொன்மையாக ஒரு படைப்புக்குள்ள வந்து ஊடாடுது அப்படிங்கிறத சிவஸ் வந்து விவரிக்கிறார் அப்படி விவரிக்கிறத இவர் அடுத்த கட்டத்தை வந்து எப்படி நகர்த்த முடியும் அந்த அந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு பண்றாரு அப்போ சொல்லாடல் சொல்லாடலுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அதே மாதிரி சொன்மை சொல்லாடல் இந்த ரெண்டு ரெண்டையும் பற்றியான இந்த சொற்கள் பற்றியான ஆய்வு வந்து ஏற்கனவே நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு அவர் குறிப்பிடறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செயல் என்னன்னா இந்த சொல்லின் சொன்மையை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனி அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு அப்புறம் பிரதியின் சொன்மை அப்படிங்கிறத பிரதி சொன்மை எடுத்துக்கிறாரு இந்த ரெண்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பாடல் அகனானூர்ல நாற்பத்தி ஆறாவது பாடலில் அதை பொருத்தி பார்க்குறாரு இது ரொம்ப அந்த பொருத்தி பார்க்குற அந்த இடம் வந்து முக்கியமான இடம் இருக்கு அதே மாதிரி என்னன்னா இந்த உள்ளுரைன்னு சொல்லுவோம் நம்ம பழைய தமிழ் கவிதைகள்ல பார்த்தோம்னா உள்ளுரை இறைச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதில் என்ன அப்படின்னா இந்த உள்ளுரை அப்படிங்கிறது இவரை வந்து தனி சொன்மைன்னு இது வந்து ஒரு கவிதையில் ஒரு ஒரு பாடல்ல ஒரு படைப்பில் வந்து ஒரு 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 உத்தியாக எப்படி வந்து ஒரு படைப்பாளியால் கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையாக ஒரு புதிய பார்வையாகவும் இருக்கு இது நிச்சயமாக நீங்க அந்த கட்டுரையை வாசிக்கிறப்ப உங்களுக்கு அதனுடைய தன்மை வந்து தெரியும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா ஜமாலன் அவர்கள் வந்து மா அரங்கநாதனுடைய கதைகள்ல இந்த முத்துக்கற்பன் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் அது வந்து அரங்கநாதனே முத்து கற்பனாக வந்து உள்ளுக்குள்ள வந்து அவர் பேசுகிற அந்த இடங்களை வந்து அவர் எடுத்துகிட்டு போறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அதே மாதிரி என்னன்னா ஜமாலனுடைய அந்த கட்டுரையும் சிவசாயி அவளுடைய கட்டரையை எடுத்துக்கிட்டு தான் அது முக்கியமாக அது அது முதன்மை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு தான் இவர் இந்த கற்றரையை வந்து பயனாக்க கட்டரையாக அடுத்து வளர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்கிறது அப்படில்ல தெரியுது இதில் அது முக்கியமான விஷயம் இதில் வந்து என்னென்னா தனிச்சொன்மைகள் மா அரங்கநாதனுடைய கதைகளில் தனிச்சொன்மைகள் வந்து பல இடங்களில் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சுட்டி கட்டுறாரு அதுக்கு அவர் சில கதைகளை எடுத்துக்கிறார் சண்முக விமல் குமார் என்ன பண்ணார் அப்படின்னா மா அரங்கநாதனுடைய படைப்புகள் அனைத்துமே பெரும்பாலும் தனிச்சொன்மை அடிப்படையில் தான் எழுதப்பட்டவை அப்படின்னு அவர் தீர்மானமாக குறிப்பிடுறாரு கட்டரையில் அதை எடுத்துக்கிட்டனா பூசலார் அசலன் அழல் கூட்டம் வீடு பேறு சித்தி இந்த கதைகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கதைகள் வந்து எப்படி வந்து தனிச்சொன்மையாக அந்த பிரதிக்குள்ள வந்து ஊடாடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத அவர் எடுத்து பேசுறாரு அப்புறம் தமிழவன் கதைகள் எடுத்துக்கிறாரு அப்படியே போதிமரம் பழி நாடகம் அப்புறம் வந்து கிருஷ்ண கவுடா அப்புறம் மொழிபெயர்ப்பு நிறுவனம் ஹர்ஷவர்தனர் அறிவு அப்புறம் கெமிஸ்ட்ரி பாடம் புரியுமா இந்த கதைகளை எடுத்துக்கிட்டு இந்த கதைக்குள்ளே வந்து தனிச்சொன்மை வந்து எப்படி வந்து இயங்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரைக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப விவரித்து இதை எழுதியிருக்கிறாரு இது ஒரு நீண்ட கட்டுரையாக தான் இருக்குது இந்த கட்டுரையில் ஆனால் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய மொழிநடையும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப புரியிற மாதிரி அது அவர் எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னா இப்போ இந்த கோட்பாடை இப்படி இந்த சொன்மை பொருண்மை சார்ந்தும் அடுத்து வந்து தனிச்சொன்மை சார்ந்தும் அகம்புறம் சார்ந்தும் அவர் எடுத்துகிட்டு போகிற அந்த பார்வையும் அவர் வந்து அதை புரிய வைக்கிற அந்த இடமும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடமா இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உத்தியை வந்து அவர் கையாளும் போது புதிதாகவும் சில பேருக்கு என்னென்னா இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு ஆய்வை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பயன்படக்கூடியதாகவும் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்து இதில் ரொம்ப சிறப்பான ஒரு கற்ற என்ன அப்படின்னா ஓவிய பிரதியியல் விமர்சனமும் தொல்காப்பிய பயன்பாடும் நடேஷ் ஓவியங்களை முன்வைத்து அப்படின்னு ஒரு கட்டுறங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அவர் எடுத்திருக்கிறாருங்கிறது முக்கியமான விஷயம் இதில் வந்து நாச்சி முத்தவர்களுக்கு பேராசரிக்கை நாச்சிமுத்தவர்கள் வந்து ஓவியங்களில் பொருத்தி பார்க்க முடிகிறதுக்கான கூறுகள் இருக்கா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கட்டுரையில குறிப்பிடுறாரு தொல்காப்பிய வழி திறனாய்வை தொல்காப்பியம் சார்ந்து பேசக்கூடிய அந்த கொள்கைகளை அஹ் நீங்கள் வந்து ஓவியத்தோட பொருத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அதிலருந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ அவர் அவருடைய அந்த கா அவர் சொன்ன அந்த கூட்டரை இவரை வந்து இங்கே நிரூபிக்கிறார் இந்த கட்டரை மூலமாக நிரூபிக்கிறாரு அப்புறம் தமிழவன் கட்டரையிலருந்தும் சில கூடுகளை எடுத்துக்கிட்டு இதை பார்க்குறாரு ஏன்னா ஓவிய பிரதிகளில் எப்படி வந்து தொல்காப்பியத்தை வந்து நம்ம பொருத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஆய்வு இதில் என்னென்னா முக்கியமாக நிறைய விஷயங்கள் அதில் பேசுகிறாரு முதல் வந்து ஓவிய மொழி அப்படிங்கிறதோட எழுத்து சொல் என்ன அப்படின்னு விளக்குறாரு ரொம்ப அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் விளக்கி செல்லும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அது அந்த புரிதலை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓவியத்துடைய பொருள் இலக்கியம் பிரதி வந்து விமர்சிக்கப்படுறதுல வந்து எப்படி வந்து விமர்சிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாரு அப்புறம் வந்து ஓவியங்கிறது கோடுகளால் எழுதப்படக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு அதில் சொல்கிறாரு அப்புறம் எழுத்து சொல் தொடர் குறிகள் அடிப்படையில் ஓவியத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அவர் விளக்குறாரு இந்த கட்டுரையில் அப்புறம் ஓவியத்தில் இருக்கக்கூடிய குறிகளை சொல்வதுதான் ஓவியத்துடைய எழுத்தும் சொல்லுன்னு அவர் இடம் வந்து வந்து ரொம்ப முக்கியமான இடமா அப்புறம் ஓவியன் வாசகன் ஓவியத்தை குறிப்பிட வாசிக்க முடியுமா ஓவியத்தை வாசிக்க முடியும் அப்படிங்கறத வந்து அவர் வந்து அடையாளப்படுத்துறாரு பார்வையாக நம்ம இதில் பார்க்கிறோம் இந்த கட்டரையில அப்புறம் ஓவியத்தில் உரையாடல் ஒரு ஓவியன் வாசகன்ட்ட ஓவியம் மூலமாக ஓவிய மொழி மூலமாக வாசகன்ட்ட எப்படி உரையாடுறான் அதை வந்து எடுத்துட்டு போறாரு அப்புறம் ஓவியம் ஓவிய பிரதி இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு வந்து இந்த கட்டரையில் குறிப்பிட்டு சொல்றாரு அப்புறம் நடேசு ஓவியங்களுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் வந்து நடேசு ஓவியங்களை நான் ஆய்வுக்கு வந்து இந்த நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த கட்டுரையில விவரிக்கிறாரு அப்புறம் கவிதைக்குள் ஓவியம் ஓவியத்துக்குள் கவிதை இதனுடைய பொருத்தப்பாடை பத்தி பேசுறாரு அப்புறம் ஓவியங்களை வந்து தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய முன்னம் கலன் எப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்குறாரு இதுதான் வந்து தொல்காப்பிய வெளியிடுறது முன்னம் கலன் வந்து ஓவிய பிரதியில எப்படி இருக்கு அதே மாதிரி கூற்று ஓவியங்கள்ல கூற்று எப்படி ஒரு ஒரு உத்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து விளக்குறாரு அதே வந்து அதிகமாக இடம் இடம்பெறுவது வந்து கூற்று உத்தி அப்படிங்கிறத சொல்றாரு அதே மாதிரி நடேஸ் ஓவியங்களுடைய தலைப்பை சொல்லி அது வந்து கூற்றுகளாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்குற இடம் வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு இடமாக இந்த கட்டுரையில பாக்குறோம் அப்புறம் வந்து கூற்றுகளுக்குரிய ஓவிய பிரதிகள் அப்படின்னு சில சொல்லி அது அந்த தலைப்பும் கொடுத்துருக்கிறார் தீவிரவாதம் உணவு நீர் தட்டுப்பாடு குறித்து இந்த ஓவியங்கள் எப்படி பேசப்படுது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஓவியங்களில் சொன்மை பொருண்மை அகம்புறம் எப்படி வந்து பொருந்தியிருக்கு அப்படின்னு அந்த கொற்றையில் அவர் விவரிக்கிறார் அப்புறம் நடேசு ஓவியங்களில் நோக்கு நோக்கு அப்படிங்கிறது உள் அமைதி இது எப்படி வந்து மிகுந்து காணப்படுது அப்படிங்கிறத இந்த கொற்றரையில் வந்து விளக்கிறார் அப்ப முன்னம் கலன் நோக்கு அகம்புறம் கூற்று இதெல்லாம் ஓவிய பிரதிக்குள்ளே எப்படி வந்து இந்த இந்த உறுப்புகள்லாம் செய்யும் உறுப்புகள்லாம் வந்து எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத ஒரு விளக்குற இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பல்வேறு ஓவியங்களில் இந்த கட்டுரையை ஒரு ஆதாரமாக வச்சு நீங்கள் ஓவியங்களில் தொல்காப்பியம் வழி சார்ந்து விமர்சனங்களை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியமான ஒரு ஒரு கூற்றாக இந்த கட்டுரை வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்த ஐந்தாவது கட்டுரை அப்படின்னா நோக்கு அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை நோக்கு இலக்கணம் கதை சொல்லி அரசியல் ஒப்பிடலும் பயனாக்க திறனாய்வும் தமிழ் தெலுங்கு சிறுகதையிலையும் முன்வைத்து அப்படின்னு இந்த கற்றரை வந்து எதிர்க்கிறார் இந்த கட்டுரையும் வந்து ரொம்ப ஒரு 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 நல்ல கட்டுரை ஏன்னா தொல்காப்பிய செய்யுள் உறுப்பில் நோக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதி இந்த உறுப்பு இதை வந்து அப்படின்னா கதை சொல்லி அரசியல் அப்படிங்கிற ஒரு மேலை சிந்தனையை அடிப்படையாக கொண்டு அவர் ரெண்டு கதைகளை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிறார் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஜெயமோகனுடைய அறம் தோப்புல இருக்கக்கூடிய சோற்று கணக்கு இந்த சாகிப் அந்த ஹெத்தல் சாகிப் அதை எடுத்துக்கிறார் இன்னொன்று என்ன அப்படின்னா தெலுங்கல பி சத்தியவதி கதையை வந்து இவரே மொழிபெயர்த்திருக்கிறார் சண்முக விமல் குமாரே சூப்பர் சூப்பர்மாம் சின்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கதை இந்த ரெண்டு கதைகளை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன அப்படின்னா முன்னோடியாக தமிழனில் எழுதி எழுதிய தமிழனுடைய நோக்கு பற்றி அவருடைய பார்வை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து தமிழவன் நோக்கு பற்றியான சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த கட்டுரையை வந்து அவர் எடுத்துகிட்டு போறாரு முதல்ல நோக்குன்னா என்னென்னு விளக்குறாரு இந்த கட்டுரையில் அப்புறம் கதை சொல்லி அரசியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இங்கே விளக்கி சொல்றாரு அப்போ கதை சொல்லி நோக்கு கதை சொல்லி அரசியல் அப்படிங்கிறத விளக்கிட்டு அடுத்து ரெண்டு கதைகள் ரெண்டு கதைகளுமே பார்த்தோம்னா ஒரு தனி மனிதர்கள் பற்றியான ஒரு கதைகள் இந்த கதைகளில் நோக்கு அரசியல் அதாவது கதை சொல்லி அரசியல் அப்படின்னு பார்க்குறப்ப நோக்கு இழந்த கதை என்ன நோக்கு இழந்த கதையாக சூற்று கணக்கை காமிக்கிறார் இது வந்து ஒரு அதீத புடைவாக இருக்குது யதார்த்தமாக அந்த கதையை நம்மளால உள்வாங்க முடியல அப்படின்னு அது மேலே விமர்சனம் வச்சு இது நோக்கு இது கதை சொல்லிய அரசியலிருந்து நோக்குலருந்து விலகிய நோக்கு இழந்த சிறுகதையாக அந்த சோற்று கணக்கு கதையை அந்த கட்டுரையில் அடையாளப்படுத்துகிறாரு நோக்கு இழக்காத கதையாக தெலுங்கு கதையை வந்து அவர் வந்து குறிப்பிட்றாரு இதை இது ரெண்டையும் விவாதிக்கிறார் அப்போ வந்து தொல்காப்பிய தொல்காப்பிசையில் ஒரு நோக்கு என்பது ஒரு க ஒரு கதை சொல்லிய அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ரெண்டு கதைகளை வந்து எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து விவரித்து காட்டியிருக்கிறார் இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அப்போ நோக்குங்கிற அந்த உறுப்பை வந்து இன்றைக்கி சமகால இலக்கியங்களில் பொருத்தி பார்க்குறதுக்கான கூறுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரை வந்து நமக்கு வந்து பேசுது இதில் என்ன அப்படின்னா இந்த கட்டுரைகள் அனைத்துமே தொல்தாப்பிய வழி சமகால இலக்கியங்களை பார்க்குறதுக்கான கூறுகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு நோக்கில் இந்த கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப குறுகிய நூல் தான் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் எடுக்கப்பட்டிருக்கு அகம்புறம் அடிப்படையில் அப்புறம் சொன்மை பொருண்மை அடிப்படையில் ஒரு கவிதை எடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து கலை சொற்கள் ரெண்டு கலை சொற்களை எடுத்துக்கிட்டு அது வந்து அவர் பேசுகிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கதைகளில் வந்து சொன்மை பொருண்மை சார்ந்து இந்த கதைகள் வந்து எப்படி பயன் இது பண்ணுது அப்படின்னு அப்புறம் ரெண்டு சிறுகதைகள் எடுத்துக்கிட்டாரு இதில் குறிப்பாக புதுமையாக நம்ம பேசுகிற விஷயம் என்னென்னா தொல்காப்பியம் அடிப்படையில் ஓவியத்தை வந்து நம்மளால் ஆய்வு செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியை அதை சாத்தியப்படுத்திருக்கிறார் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரையாக இதில் நம்ம பார்க்குறோம் நிறைய நூல்கள் கொடுத்துருக்கிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழவன் ஐயாவுடைய தமிழவன் கட்டுரைகள் தொகுதி ரெண்டு ஒன்று ரெண்டு கட்டுரைகள் அப்புறம் தொல்காப்பிய வழியில் நாவல் விமர்சனம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்கிறார் அவர் அப்புறம் தமிழனுடைய அமைப்பியலும் அதன் பிறகும் என்கிற நூல் தமிழவனுடைய பழந்தமிழில் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள் உலகத் தமிழாட்சி நிறுவனத்தினால் வெளிவந்த நூல் நிதா எழிலரசி அவருடைய ஆதவணி நிறத்தை எட்டிப்படுத்தேன் அந்த தோப்புல இருக்க ஒரு கவிதை எடுத்து பேசியிருக்கிறாரு அப்புறம் கல்லருடைய இலக்கிய கோட்பாடு என்கிற நூல் இது கட்டாயமா எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் இது அவர் கொடுத்திருக்கிற அந்த நூல் எல்லாமே இன்னைக்கு சமகாலத்துல வாசிக்க வேண்டிய கோட்பாடு சார்ந்த வாசிக்க மிக முக்கியமான நூல்கள் அப்புறம் வந்து மா அரங்கநாதனுடைய படைப்புகள் நச்சினை பதிப்பு மட்டும் ஒட்டுமொத்த அவருடைய படைப்புகள் சிவசு அவர்களுடைய திணையும் திறனாயவும் என்கிற ஒரு நூல் தமிழனுடைய இரட்டை சொற்கள் தமிழனுடைய அந்த கதை தொகுப்பு நடனக்காரியான முப்பத்தஞ்சு வயது எழுத்தாளர் தமிழனுடைய பழந்தமிழின் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள் எம்ஏ நுமானுடைய மொழி மொழியும் இலக்கியமும் ஜமாலனுடைய பிரதியில் கிடைக்கும் பிம்பங்கள் அந்த ரெண்டு கற்றரை வந்து என்ன அப்படின்னா சிவசு எழுதிய புதுமை பித்தணிய சொன்மைக்குள் மிதக்கும் பொருண்மைகள் சிற்றேடு இதில் வெளிவந்த கட்டுரை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜமாலன் அவர்கள் வந்து யதார்த்த மாயை அல்லது மாயையின் யதார்த்தம் இந்த கட்டரைகளை வச்சு தான் அவர் இந்த சொன்மை பொருண்மை அந்த பிரதி சொன்மை தனி பற்றி அவர் பேசுகிறாரு மா அரங்கநாதன் நவீனமான எழுத்துக்களையின் மேதமை இந்த கட்டரை ரெண்டாயிரத்தி பதிமூணில் செற்றேரில் வந்த கட்டரை அப்புறம் ஓவிய பிரதிகளுக்கு சில நூல்களை வந்து எடுத்துக்கிறார் அதுவும் வந்து நம்ம குறிப்பிடத்தக்கது நடேசுடைய ஓவியங்கள் வந்து த நோபல்ஸ் ஏஜ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இணையதளத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஓவியங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்புறம் வந்து குறியியல் ஒரு சங்க பார்வை இளம்பரதி அவர்கள் எழுதிய நூல் கார்த்திகை சிவத்தம்பியோட தொல்காப்பியமும் கவிதையும் என்கிற நூல் சங்க இலக்கியம் கவிதையும் கருத்தும் சிவத்தம்பியோட நூல் அப்புறம் வந்து தமிழவன் கி முத்து சண்முக விமல் ஆகியோரின் சிற்றெட்டில் வெளிவந்த கட்டுரைகள் தொல்காப்பியத்தின் சமகால முக்கியத்துவம் ஐயப்ப பணிக்கரு எழுதிய அந்த கட்டுரை அப்புறம் வந்து சண்முக விமல் குமார் அடைக்கோழி பொது மற்றமையாக்க குறியீடுகளால் மிதக்கும் பிரதி அப்படின்னு புதுப்புணல் எழுதின கட்டுரை அப்போ ஓவிய விமர்சனம் செய்வது பற்றி கூகுளில் வந்து வந்த நடேஷ் அவருடைய அந்த நேர்காணல் இதெல்லாம் அவர் வந்து துணை நூல்களாக பயன்படுத்திருக்கிறாரு இந்த நூலெல்லாம் வாசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நூலுடைய பட்டியல் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ சிவலிங்கனாருடைய தொல்காப்பிய உரைவளம் என்கிற நூல் தமிழனளுடைய தொல்காப்பியரின் இலக்கிய கொள்கைகள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்புறம் தமிழனுடைய கட்டுரைகள் ஜெயமோகனுடைய அறம் அது நம்ம திருவண்ணாமலை அதுலேருந்து ஒரு கதை எடுத்திருக்கிறார் அவர் இது வந்து இதெல்லாம் வந்து அவர் வந்து ஆய்வுக்காக பயன்படுத்திய நூல்கள் கட்டுரைகள் நிச்சயமாக இந்த நூல் வந்து வாசிக்கப்பட வேண்டிய நூல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கட்டாயமாக நீங்கள் ஆசிரியர் பேராசிரியர்கள் எல்லாருமே தமிழ் துறையில் வாசிக்க வேண்டிய நூல் இதை வந்து சாத்தியப்படுத்துகிறார் தொல்காப்பிய வழி திறனாய்வு செய்ய முடியும் அதை வந்து பயனாக்கம் செஞ்சிருக்கிறார் அதான் முக்கியம் ஒரு கோட்பாடை அப்படியே படிச்சுட்டு போகிறத விட்டுட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்கறது அந்த தியரியை கோட்பாடை அப்படி அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நம்ம பொருத்தி பார்த்து அதை கொற்றையை எழுதும் போது அது ஒரு பெரிய சவால் தான் உடனே அது எல்லாருக்கும் அந்த கலை வந்து கைவந்துடாது இதை வந்து சாத்தியப்படுத்திருக்கிறாரு சண்முக விமல்குமார் தொடர்ச்சியாக இப்படியான இந்த தொல்காப்பிய மொழி சார்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால இலக்கியங்களை பொருத்தி பார்க்கறதுக்கு நிறைய ஆய்வாளர்கள் உருவாக வேண்டும் என்று உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக இவரு இப்படியான கொற்றைகள் வந்து எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து அடுத்த ஒரு திறனாய் வரங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன்